श्री गुरुभ्यो नमः ओम गम गणपतये नमः அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்துல கொடிய வறுமையை நீக்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபட வைக்கும் ரிணஹர்த்ரு கணேச ஸ்தோத்திரம் பார்க்கலாம். முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். வணங்குவதற்கு எளியவர், வாழ்வில் எல்லா வளங்களையும் தரக்கூடியவர் விநாயகப் பெருமான். அவரை வணங்கி வழிபட்டு செய்யும் செயல் அனைத்திலும் வெற்றிதான். அவரை வணங்கக்கூடிய எல்லா நாளும் விசேஷமான தினம்தான். இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்கென்றே உருவான அற்புதமான விரதம், சக்தி வாய்ந்த விரதம்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்துல விநாயகரை வழிபட்டு நமக்கு வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து விடுபட்டு விநாயகரின் நல்லருளை பெற்றிடலாம். நாம இன்னைக்கு கடன் தொல்லைகள் நீங்க விநாயகப் பெருமானிடம் செய்யப்படும் அரிய ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் ரிணஹர்த்ரு கணேச ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபடுவதன் மூலம் விநாயகருடன் அனைத்து கடவுள்களையும் சேர்த்து வழிபடுவதாக இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான வறுமையை அழிக்கும் இந்த கடன் நிவாரண ஸ்தோத்திரத்தை ஒரு வருடத்திற்கு யார் ஒருவர் தினமும் ஒரு முறை விநாயகரை மனதில் பிரார்த்தித்து பாராயணம் செய்கிறார்களோ அவர்களது கொடுமையான வறுமையும் நீங்கி அவர்கள் குபேரனை போல மாறுவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஓம் கணேஷாய நமக. ஓம் சிந்தூரவர்ணம் த்விபுஜம் கணேஷம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் ப்ரஹ்மாதிதேவை பரிசேவியமானம் சித்தைர்யுதம் தம் பிரணமாமி தேவம் சிருஷ்ட்யாதௌ ப்ரஹ்மணா சம்யக் பூஜிதஃ பல சித்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே த்ரிபுரஸ்ய வதாத் பூர்வம் ஷம்புனா சம்யகர்ச்சிதஃ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே ஹிரண்யகஷிப்வாதீனாம் வதார்த்தே விஷ்ணுனார்ச்சிதஃ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே மஹிஷஸ்ய வதே தேவ்யா கணநாதஃ ப்ரபூஜிதஃ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே தாரகஸ்ய வதாத் பூர்வம் குமாரேண ப்ரபூஜிதஃ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே பாஸ்கரேண கணேஷோ ஹி பூஜிதஶ்ச விசித்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே சசினா காந்தி வ்ருத்யர்த்தம் பூஜிதோ கணநாயகஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே பாலனாய ஸ்வதபசாம் விஸ்வாமித்ரேண பூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாஷம் கரோது மே இதம் ரிணஹர ஸ்தோத்ரம் தீவிர தாரித்ர்ய நாசனம் ஏகவாரம் படேன் நித்யம் வர்ஷமேகம் சமாஹிதஹ தாரித்ர்யா தாருணான் முக்தஹ குபேர சம்பதம் வ்ரஜேத் படந்தோயம் மகாமந்திரக சார்த்த பஞ்சதசாட்சரக ஓம் கணேஷரிணம் சிந்திவரேண்யம் ஹூம் நமஃ பட்டு ஓம் கணேஷரிணம் சிந்திவரேண்யம் ஹூம் நமஃ பட்டு ஓம் கணேஷரிணம் சிந்திவரேண்யம் ஹூம் நமஃ பட்டு இமம் மந்திரம் பட்டே தந்தே ததஶ்ச சுசி பாவனக ஏகவிம்சதி சங்க்யாபிஹி புரஶ்சரணமீரிதம் சஹஸ்ராவர்த்தனாத் சம்யக் ஷண்மாசம் பிரியதாம் வ்ரஜேத் ப்ரஹஸ்பதி சமோ ஜ்ஞானே தனே தனபதிர் பவேத் அஸ்யை வாயுத சங்க்யாபிஹி புரஶ்சரணமீரிதம் லக்ஷமாவர்த்தனாத் சம்யக் வாஞ்சிதம் பலமாப்னுயாத் பூத பிரேத பிசாசானாம் நாசனம் ஸ்மிருதி மாத்ரதஹ இதி ஸ்ரீகிருஷ்ணயாமலதந்திரே உமாமகேஸ்வர சம்வாதே ரிணஹர்த்ருகணேசஸ்தோத்திரம் சம்பூர்ணம்.
இந்த கிருஷ்ணயாமள தந்திரத்தில் உள்ள எப்பேற்பட்ட கடன்களையும் அழிக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ஸ்தோத்திரத்தை தினமும் ஒரு முறை படித்தால் ஒரு வருடம் முடிவதற்குள் அவரது பரிதாபகரமான வறுமையிலிருந்து விடுபட்டு குபேரனை போல மாறுவார் என்பது நிச்சயம். நாமும் இந்த சங்கட சதுர்த்தி நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி விநாயக பெருமானை வணங்கி எல்லா சங்கடங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களையும் பெறுவோம். நமஸ்காரம்.